ஹாய், ஹலோ எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல், என் சமையலறையில் சத்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கோவில் ஃபங்க்ஷன் தான். இது ஆடி மாதம்ல, அதனால் எல்லா கோவிலுமே ஃபங்க்ஷன். இந்த கோவில் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பழனிமலை சைடு இருந்து, நீங்கள் பழனி சைடு இருந்து கொடைக்கானல் போயிருந்தீங்கன்னா, கொடைக்கானல் என்ட்ரன்ஸில் இருக்க காவல் தெய்வம் கருப்பணசாமி கோவில் தான். மேக்ஸிமம் கொடைக்கானலுக்கு போகிற பஸ்ஸு, லாரி எல்லாமே இந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டு தான் போவாங்க. அந்த கோவிலில் இன்றைக்கி ஒரு கெடா விருந்து ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதான் உங்களுக்கு ஒரு விலாகாக காமிக்கலாம், அங்கே இருக்க சாமி சிலைகளெல்லாம் காமிக்கலான்னு தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு, கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி கருப்பணசாமி கோயிலில் கருப்பணசாமிக்கு ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு கருப்பணசாமி எப்படி இருக்காருன்னு. நிறையா பூ மாலை போட்டு, நோம்பினாவே ஒரே ஜாலி தான். திருவிழா நம்ம ஊரில் நடந்தாலே நமக்கு ஒரே ஜாலி தானே. அதுவும் ஆடி மாதம்னா எங்கிட்டு திரும்பினாலும் எங்கே பார்த்தாலும் திருவிழாவாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஆடி மாதம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் எல்லா நாளுமே கெடா வெட்டு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆடி மாதம்னா. இந்த சிலையெல்லாம் அப்படி ஆப்போசிட்டில் கருப்பணசாமி கோயிலுக்கு பக்கத்தில் பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. இதுதான் கொடைக்கானல் போகிற மெயின் ரோடு. கரெக்டாக மெயின் ரோட்டு மேலேயே கருப்பணசாமி கோவில் இருக்குது. பாருங்கள் கொடைக்கானல் ரோடு, இந்த வழியாக தான் நம்ம கொடைக்கானல் போகணும். கெடா விருந்து இன்றைக்கி பொது கெடா விருந்து, அதனால் கறிக்குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. கருப்பணசாமி அப்படின்னாலே கெடா விட்டு தான் ஃபேமஸ்ஸு. மேக்ஸிமம் இங்கே நிறையா கெடா வெட்டு நடக்கும், ஆனால் இந்த ஆடி மாதத்தில் நடக்கிற கெடா வெட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. மொத்தம் ரெண்டு நாள் திருவிழா. முதல் நாளே எல்லோரும் மாவளக்கு எடுத்து முளைப்பாரி எடுத்தாச்சு. இன்றைக்கி கெடா வெட்டு விருந்து. சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து கறி விருந்தெல்லாம் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெண்டு மணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சதையும் வீட்டில் எல்லாத்தையும் சாப்பிட்றீங்களான்னு கேட்டால், மதியம் சாப்பிட்ட கறியே இன்னும் அப்படியே இருக்குது, எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதுக்காக வெறு வயிற்றோடு படுக்க முடியுமா, சும்மா ஏதாவது சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். டின்னருக்கு, டிஃபனுக்கு, எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் டீ டைமுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு முட்டை, ரெண்டு பெரிய வெங்காயம், கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, இவ்வளோ தான். இது இருந்தால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு முட்டையும் உடச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு முட்டையும் உடச்சி எடுத்தாச்சு. இது கூட வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீல வாக்கில் 1/2 கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இப்போ ரெண்டு முட்டைக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா ரெண்டு பேர் தான், மீதி எல்லோரும் பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு மெம்பருக்கு ஒரு முட்டை ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுறணும். இது கூட கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்குன்னு கொத்தம் தலையை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் இருந்தால் பேன் வச்சுக்கலாம், இல்லைனா தோசைக்கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டு அது எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு, அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா தோசை மாதிரி எல்லா சைடும் வர்ற மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றிக்கிங்க. முட்டை ஒன்று உங்களுக்கு எச்சா வேணும் அப்படின்னா எச்சா ஊற்றிக்கிங்க. நான் வெங்காயம் அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வெங்காயத்துக்கு ரெண்டு முட்டை போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லா பக்கமுமே அமுத்தி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மினிட்ஸாவது நல்லா வேக விடணும். இதுக்கு மேலே நம்மக்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் தூவிக்கலாம். அடுத்து நம்ம எக்கு சேர்த்திருக்கங்காட்டி பெப்பர் தூள் சேர்த்துனா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் பெப்பர் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மேலே தூவிக்கலாம். ரெண்டுமே ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
அடுத்து மூடி போட்டு ஒரு 3 minutes நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தான் இன்னொரு சைடு திருப்பி போடணும். ரொம்ப ஹேர்ஃபுல்லாக திருப்பி போடணும், முட்டைங்கட்டி சீக்கிரம் கருகிரும். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் கரெக்டாக தோசை மாதிரி ஊற்றி ரவுண்ட் ஷேப்பில் போட்டால் பார்க்குறதுக்கு பீஸா மாதிரியே இருக்கும். இப்போ ரெண்டு சைடுமே வெந்துருச்சு, ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக கட் பண்ணுறேன், அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கரெக்டாக ரவுண்டான ஷேப்பில் ஊற்றுனோம்னா பார்க்குறதுக்கு அப்படியே பீஸா மாதிரியே இருக்கும். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே இன்னொரு கையில் ஊற்றுறங்காட்டி அந்த சைடெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் கரெக்டாக ரவுண்டாக ஊற்றுனீங்கன்னா நம்ம கட் பண்ணுறப்பயே இந்த பீஸாலாம் கட் பண்ணுவோங்க பார்த்தீங்களா, எக் பீஸா அந்த மாதிரி நல்லா பீஸ் பீஸாக சூப்பராக வரும். இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இது வந்துச்சு, இந்த டேஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிடிச்சதா, கிட்ஸுகளுக்கெலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கூடவே உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்யூஸ்ட், இது போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இதுபோல் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.